இன்று மிக முக்கியமாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதத்திற்கு வந்தது. இந்த உங்களின் ஊடாக சில கோரிக்கைகளை அரசுக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம் ஆகிய திட்டங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கின்றன. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தினுடைய நடைமுறைகளை புத்தாக்கம் செய்கிற போது அவை கிராமப்புறங்களில் சமத்துவத்தை விதைக்கிற, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற திட்டங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே முன்வைக்கிறோம். சாதிக்குரு சுடுகாடு என்கிற நடைமுறை கிராமத்தில் இருக்கிறது. அத்தகைய சுடுகாடுகளுக்கு மதில் சுவர்களை கட்டியமைப்பது என்கிற நடைமுறைகளுக்கு மாறாக சமத்துவ சுடுகாடு, சமத்துவ குளம் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே நமக்கு நாமே என்கிற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்த திட்ட மதிப்பீட்டில் மூன்றில் ஒரு பங்கு நிதியை அந்த பகுதி வாழ் மக்கள் பங்களிப்பாக செலுத்தினால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பது. ஆனால் என்னுடைய தொகுதியில் ஒரு விழுக்காடு நிதியை கூட ஆதிதிராவிட மக்களால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு திட்டத்திற்கு தேவைப்படும் என்று சொன்னால் 3.5 லட்சம் ரூபாய் இவர்கள் கட்ட வேண்டும். அவ்வாறு முடியவில்லை. ஆகவே நமக்கு நாமே திட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு நிதியை மக்களின் பங்களிப்பாக தர வேண்டும் என்கிற விதியை மாற்றி குறைந்தது 1/4 என்கிற அளவிலாவது அதை மாற்றி அமைக்க வேண்டும். குறிப்பாக ஆதி திராவிட மக்கள், பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் அதிலும் பாதியாக அதை குறைத்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.